இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா ஜெர்லட்டு. க்ரைனை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டீங்கன்னா ஜெர்லட்டு க்ரைன் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்காங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2010-11 இருக்காங்க. வேரியண்ட் பார்த்திங்கன்னா எல்டிஎன். இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கார். இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 52,450 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 10/3/2021 வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 410,000 வரும்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அலைவில் வந்துடும் இருக்காங்க, டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் இருக்காங்க, ரிவர்ஸ் கேமராலாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5,50,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா ஜெர்லட் க்ரைன் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்காங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2010-11. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா எல்டிஎன். ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கார். இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 52,450 சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 10/3/2021 வரைக்கும் இருக்குது. ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 410,000 வரும்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும் இருக்காங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், டச் ஸ்க்ரீன் வந்துடும், ரிவர்ஸ் கேமராலாம் வந்துடும் இருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5,50,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலா கார் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.